ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். சோ தீபாவளி கிட்ட வந்துருச்சு, அதனால இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஏத்த மாதிரி சில சாரீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் மிந்த்ரால இருந்து, அதெல்லாம் என்னென்ன பார்க்க போறோம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 1000 குள்ள தான் நான் எடுத்திருந்தேன். அது மட்டும் இல்லாம இப்ப தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா மிந்த்ரால 50ல இருந்து 90% வரைக்கும் ஆஃபர்ல சேல் போயிட்டு இருக்கு. சோ இந்த சேல மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாரி. ஜெனரலாவே ஒரு ஃபங்க்ஷன் இல்லனா ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ட்ரெடிஷனலான கலர் ரெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணலையா, அதனால இந்த ரெட் சாரி நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து 650-700 குள்ள தான், அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா இந்த பார்டருக்காக நான் எடுத்திருந்தேங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னல் பார்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சில்க் சாரி மாதிரியான லுக்கெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவே அழகா இருக்கும், அதனால இந்த சாரி எடுத்திருந்தேன். இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எப்பவுமே ரெட்டுங்க ரெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு தீபாவளிக்கெல்லாம் ஏத்த மாதிரி இந்த சாரி இருந்துச்சுன்னு எடுத்திருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒரு சில்க் சாரி மாதிரியே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நான் ஸ்டைல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைட்லயே டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாமே நான் மிந்த்ரால எடுத்திருந்தேன். ஸோ மிந்த்ரால வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல காமிக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமும் நான் மிந்த்ரால தான் எடுத்திருந்தேன். அப்படியே அடுத்த சாரி போய் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேபி பிங்க்ல ரொம்ப கியூட்டான சாரி. ஆக்சுவலா இது வந்தது உடனே நான் வந்து கட்டி கட்டி பார்த்து இதை வந்து அந்த மடிப்பே கலைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது உண்மையிலுமே ஒரு வர்த்தான ஒரு சாரி. நான் உங்களுக்கு அப்படியே பிரிச்சும் காட்டுறேன். இந்த சில்க் சாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் ஜரி வச்ச மாதிரி எல்லாம் இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு கோல்டன் ஜரி வச்ச மாதிரி இருந்துச்சு. இது இந்த கலர் பாருங்களேன், ரொம்ப பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷைனிங் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது பர்சனலாவே ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு, அதனால இந்த சாரி நான் வந்து இது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுலயே வந்து நம்ம ஏதாவது சல்வார் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். 650 rupees சம்திங்கோ தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு இது ரொம்பவே வர்த்தா இருந்துச்சுன்னு இதை எடுத்திருந்தேன். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் சாரி. இதுதான் நம்மளோட அடுத்த சாரி, ஒயிட் அண்ட் பிங்க். நிறைய பேர் வந்து நான் ஒரு 2 months முன்னாடி ஒரு சாரி மாதிரி நான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சில்க் சாரியில், அதுலேயே வந்து நம்மளுக்கு இந்த பனாரசி ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் சில்க் சாரி லுக் அலைக் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இதை எடுத்திருந்தேன். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே வர்த்தா இருந்துச்சு. மெயினாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒயிட் வித் பிங்க் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு கியூட்டான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவ் சீசனுக்குலாம் இது வந்து ரொம்ப எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும் சாரி, எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். பார்டர் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்க பிங்க் கலர் வந்து எவ்வளோ டார்க்காக இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து எங்கள் மம்மிக்கு கூட இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இந்த சாரி நான் வந்து எடுத்திருந்தேன். இதுதான் நம்மளோட தேர்ட் சாரி. ஸோ அடுத்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் ஜார்ஜெட் சாரி, அதாவது ஷிஃபான் சாரி மாதிரி. எல்லாமே கொஞ்சம் சில்க் சாரி மாதிரியே எடுத்துட்டோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லைட் வெயிட்டான சாரீஸ் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த தடவை எனக்கு என்னமோ இந்த சாண்டில் ஒயிட் இது மேலே கொஞ்சம் கிரேஸாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். 500 rupees மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது, நம்மளுக்கு வந்து போட்டிருக்கிறதே கொஞ்சம் ஹெவியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாரீலாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக எடுத்தாலும் அது சாரி மாதிரி வேர் பண்ணலனாலும் நம்ம அடுத்து ஏதாவது ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக வெல்வெட் ப்ளவுஸ், ரெட் ப்ளவுஸ் அதெல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால இந்த சாரி நான் எடுத்திருந்தேன். இதான் நம்மளோட ஃபோர்த் சாரி. ஓகே, ஸோ ஃபைனல் சாரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஷிஃபான் சாரி மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேனான ஒரு சாரி. மெயினாக இது வந்து இந்த டார்க் கலரில் எடுத்திருந்தேன், ஒயின் கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலரில் எடுத்திருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ் வந்து இதில் வச்சுருந்தேன், அதனால் சாரி இல்லையே அப்படின்ட்டு எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெயினான சாரி. ஸோ எப்பவுமே வந்து நல்ல ஃபுல் ஒர்க் வச்சு சாரி போடுறத விட இந்த மாதிரி பிளெயினான சாரி போட்டோம் அப்படின்னாலே அது தனி லுக் இருக்கும், அதனால் நான் இந்த சாரி எடுத்திருந்தேன். எதுவுமே இல்லை, ஃபுல் பிளெயினான சாரி, பார்டர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வர மாதிரி இருக்கும் கீழே. இதனோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய கலர் இருந்துச்சு, நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணேன். இதுலேயே வந்து நீங்கள் பியூர் ரெட் எல்லாம் போனீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ரெட்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சாரி எடுத்திருந்தேன்.
சோ இதுதான் நம்மளோட அடுத்த சாரி. சோ தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான சாரியில இருந்து சிம்பிளான சாரியிலேயே கொஞ்சம் ஹெவியான லுக் கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் வந்து மிந்த்ரால இருக்கு. உங்களோட ஸ்டைல்ஸ் நீங்க மிந்த்ரால போய் மறக்காம எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகே, சோ அவ்வளவுதான், இதெல்லாம் தான் நான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்த சாரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அந்த பிங்க் கலர் சாரி, அப்புறம் அம்மா பாட்டி எல்லாத்துக்குமே இதுல இருந்து நம்ம அவங்களுக்காகவும் மெயினா நான் எடுத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.